ஆறா என்ன ஆறா என்ன, இதை நமக்கு கேட்டதும் ஞாபகத்துக்கு வருது நாரதர் தான். நாரதர்னாலே கலகத்தை மூட்டி விடுபவர். ஆனாலும் அவர் கலகமாக ஆரம்பித்ததெல்லாம் நன்மையாக தான் முடியும். இது அறியப்பட்ட விஷயம்தான். நன்மையாக முடிய வேண்டிய விஷயத்தை ஏன் கலகமாக ஆரம்பிக்கணும்? அதுவும் ஒரு சுவாரஸ்யத்துக்காக தான். அப்போதான் கலகத்தில் சம்மந்தப்பட்டவங்க நன்மையான முடிவை தெளிவாகவும் மனதில் ஆழமாக பதியும்படி ஏற்றுப்பாங்க என்பதனால தான். இன்னைக்கு போற வழிக்கு புண்ணியத்தில் இராமாயணத்தை உலகுக்கு தரும் பொறுப்பை நாரதர் எவ்வாறு மேற்கொண்டார் என்பதை கொள்ளையன் படித்த காவியம் என்ற கதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஒரு சமயம் நாரதர் அடர்ந்த காட்டு வழியே போய்கொண்டிருந்தார். மனமும் உதடுகளும் ஓம் நமோ நாராயணாய என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தன. ஒரு சில நிமிட இடைவேளைக்குள் வீணையை மீட்டி இனிய கானமும் இசைத்தார். அந்த கானகத்தில் தனி வழியே போகிறவருக்கு இறை நாமமே துணை என்ற மனித நம்பிக்கைக்கு உதாரணமாக திகழ்வது போல அவர் வீணை இசைத்து கொண்டும் நாராயண நாமம் உச்சரித்து கொண்டும் போய்கொண்டிருந்தார். அப்போது மேலே மரக்கிளையிலிருந்து குதித்தான் புதியவன் ஒருவன். அவனது முறுக்கிய அடர்ந்த மீசையும் கண்களின் கொடூரமும் கை உறுதியாக பற்றியிருந்த ஆயுதமும் அவனை பயங்கரமானவனாகவே காண்பித்தது. அவன் கொள்ளையனா வேடனா என்று அனுமானிக்க முடியவில்லை. அவன் வேல்பட்டு அந்த மரத்தடியில் இறந்து கிடந்த ஒரு மிருகமும் தன்னை நோக்கி இறங்க தயாராக இருந்த கூர்வாளும் அவன் கொள்ளையனும் வேடனுமாகத்தான் இருப்பான் என்பதை நிரூபித்தது. ஆனால் நார்தரை அவன் பார்த்த உடனேயே அவன் மனம் ஏனோ குழைந்தது. ஓங்கி குத்துவது போல காட்டி மிரட்ட நினைத்த அவன் அறியாமல் கை கூப்பி வணங்கினான். ஏனப்பா ஏன் தயக்கம்? என்னிடம் கொள்ளையடிக்க பொருள் ஏதுமில்லை என்பது உனக்கு தெரிந்துவிட்டதா? சரி, ஆனால் நீ கேட்காமலேயே உனக்கு நான் என்னிடம் இருக்கும் சொத்தில் ஒரு பகுதியை உனக்கு தரட்டுமா என்று அவனை பார்த்து பரிவுடன் கேட்டார். அவன் திடுக்கிட்டான். என்ன சொத்து இவரிடம் இருந்துவிடப் போகிறது என்று யோசித்தான். சந்தேகத்துடன் அவரை பார்த்தான். அவனது கைவாள் தானாக நழுவி கீழே விழுந்தது. அவனுடைய கருத்த முரட்டு தோளை ஆதாரத்துடன் தட்டி கொடுத்தார் நாரதர். உன்னுடைய பிழைப்பு ஈனமானது என்று உனக்கு புரியவில்லையா? காட்டில் மிருகங்களை வேட்டையாடி அதன் மாமிசத்தை உண்பது, அதன் தோல் பல் நகம் முதலான உறுப்புகளை விற்பது, ஒரு மிருகமும் கிடைக்கவில்லையா? இந்த காட்டு வழியாக வருவோரை மடக்கி மிரட்டி கொள்ளையடிப்பது இதுதானே உன் வாழ்க்கை? இதில் நீ எத்தனை பாவங்கள் செய்கிறாய் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். பாவத்தை பார்த்தால் பிழைப்பு நடத்த முடியுமா என்று அவன் நாரதரை பார்த்து யதார்த்தமாக கேட்டான். வீட்டில் என் வருமானத்தை எதிர்பார்த்து என் மனைவி, என் பிள்ளைகள், என் தாய் தந்தையரும் கூட இருக்கிறார்கள். அவர்களுக்காகவாவது நான் இந்த தொழிலை தொடர்ந்து மேற்கொள்ளத்தான் வேண்டும். இந்த பாவ புண்ணிய கணக்கெல்லாம் பார்க்க முடியாது. நீ சொல்வது மிகவும் சரி. ஒரு குடும்பத் தலைவன் என்ற முறையில் உன் பொறுப்பையும் கடமையையும் நீ சரியாகத்தான் உணர்ந்திருக்கிறாய். ஆனால் உன் வருமானத்தை பங்கு போட்டுக் கொள்ளும் அவர்கள் நீ வருமானம் ஈட்டும் முறைகளில் உள்ள அதர்மத்தால் உனக்கு சேரும் பாவத்திலும் பங்கு எடுத்துக் கொள்வார்களா? நாரதர் அவனை கூர்மையாக பார்த்தபடி கேட்டார். வேடன் சற்று குழம்பினான். தன் தொழில் பாவகரமானது என்பதை அவன் உணர்ந்திருந்தான். ஆனாலும் தனக்கு வேறு வழி தெரியவில்லை என்பதால் தான் இதையே தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறான். ஆனால் தன் வருமானத்தில் பங்கு போட்டு கொள்ள ஆவலுடன் ஓடோடி வரும் உறவுகள் தன் பாவத்திலும் பங்கேற்பார்களா? நான் கொண்டு வரும் பொருட்கள் பாவத்தின் மூலம் கிடைக்கப் பெறுவது என்பதை அறிவார்களா என்றபடி யோசித்துக் கொண்டிருந்தான். அவன் யோசிப்பதை பார்த்த நாரதர் இங்கேயே யோசித்தபடி நின்றிருந்தால் என்ன அர்த்தம்? போய் உன் குடும்பத்தார்களை கேட்டுப்பார். அதன் பிறகு நீ சிறந்து விளங்க நல்ல வழியொன்றை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் என்றார். அவன் உடனே தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். அவனுடைய பெற்றோர், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் அவன் என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்பதை அறியவே மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். அவன் கைகளில் அவன் சுமந்து வந்திருந்த கோணிப்பையிலெல்லாம் கண்களால் தேடினார்கள். தான் வேட்டையாடி வந்த ஓரிரு விலங்குகளை அவர்கள் முன் போட்டான் வேடன். கூடவே இந்த பொருட்களை நான் அடையும் முறை எத்தனை அதர்மமானது தெரியுமா என்று அவர்களிடம் கேட்டான். அவர்கள் ஒன்றும் புரியாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். தர்மம் அதர்மம் எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீ கொண்டு வருகிறாய், நாங்கள் அனுபவிக்கிறோம். அவனுடைய தந்தையார் குடும்பத்தார் சார்பாக பேசினார்.
எங்களுக்காக பொருள் கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. அதை அனுபவிப்பது எங்கள் சலுகை. ஆனால் அதை நீ எப்படி சம்பாதித்தாய் என்பதில் எங்களுக்கு அக்கறையில்லை. அது பாவ வழி என்றால் அது எல்லாமும் உன்னையே சாரும், எங்களை எந்த விதத்திலும் சேராது என்று அவர் மிகவும் அலட்சியமாக பதில் சொன்னார். மற்றவர்கள் அவரின் பேச்சுக்கு எந்த மறுப்பையும் தெரிவிக்கவில்லை. அவர் சொன்ன பதில்தான் தங்களுடைய பதிலும் என்பது போல அமைதியாக இருந்தார்கள். அதை கேட்ட வேடன் திடுக்கிட்டான். நான் கொண்டு வரும் சுகங்களை பங்கு போட்டு அனுபவிக்க இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஏற்படக்கூடிய பாவங்களை பற்றி சிறிதும் அக்கறை எடுத்துக்கொள்ள தயாராக இல்லையே என்று நினைத்தபடியே நார்தரிடம் ஓடோடி வந்தான் வேடன். ஐயா, எனக்கு ஏதோ புரிவது போல் இருக்கிறது. என்னை சார்ந்தவர்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் என்னிடமிருந்து என்ன கிடைக்கும் என்றுதான் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களே தவிர எனக்கு என்ன தரலாம் என்று யோசிக்கவே விரும்பவில்லை. அத்தனை பேரும் சுயநலம் உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களுடைய சுயரூபம் எனக்கு புரிந்துவிட்டது. நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று பரிதாபமாக கேட்டான். அவனை நல்வழிப்படுத்தவும் அவனிடமிருந்து நல்லதோ காவியம் தோன்றவும் மனம் கொண்டார் நாரதர். இந்த இரண்டிற்கும் முன்னோடியாக அவனை ராமநாம ஜபம் சொல்ல பழக்கினார். ஆனால் அவர் ராம என்று சொல்லிக் கொடுத்தால் அவன் மரா என்றான். ஆகவே அவனை அவன் வழியிலேயே போய் திருத்த நினைத்தார் நாரதர். சரி, நான் சொன்ன இரண்டு எழுத்து மந்திரத்தை வேகமாக சொல் பார்க்கலாம் என்று அவனை கேட்டார். அவன் வேகமாக மரா 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 என்று சொல்ல அது ராம 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 என்று ஆயிற்று. அந்த ராமநாமத்தை தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்குமாறு அறிவுறுத்தினார். பிறகு அவனிடமிருந்து விடை பெற்று கொண்டார். அவனும் ராமநாம ஜபத்தை தொடர பிறரின் சுயநல நடவடிக்கைகள் அவனை பெரிதாக பாதிக்கவில்லை. அவனும் தன் தொழிலை விட்டுவிட்டு ராமஜபத்திலேயே மூழ்கியிருந்தான். ஓரிடத்தில் அமர்ந்து அவன் ராமஜபத்திலேயே ஆழ்ந்து விட்டதால் அவனை சுற்றி மண்புற்று ஒன்று வளர ஆரம்பித்தது. அதை கூட உணராமல் அவனுடைய ஜப ஒளி அந்த புற்றையும் மீறி வெளியே கேட்டது. அப்போது அந்த வழியாக வந்த நாரதர் மண்புற்றுக்குள்ளிருந்து புறப்படும் ராமநாம ஒளியை கேட்டார். அது கொள்ளைக்கார வேடனின் குரல் என்பதை அவர் அடையாளம் தெரிந்து கொண்டார். அவன் நல்வழி அடையும் காலம் வந்துவிட்டதை உணர்ந்தார். தன் திருக்கரங்களால் அந்த புற்றை விளக்கி அவனை வெளிக்கொண்டு வந்தார். அவனை வால்மீகி என்று அழைத்தார். வால்மீகம் என்றால் புற்று என்று பொருள். நாரதரை வணங்கிய அவன் தொடர்ந்து ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருந்தான். நாரதர் அவனை நல்வழிக்கு திருப்பிவிட்ட சந்தோஷத்தில் அங்கிருந்து சென்றார். ஒரு நாள் வால்மீகி காட்டு வழியே போய்க் கொண்டிருந்தான். அவன் உதடுகள் ராமநாமத்தை ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் உச்சரித்துக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு மரக்கிளையில் ஒரு ஜோடி பறவைகள் அமர்ந்திருந்தன. திடீர் என்று எங்கிருந்தோ பறந்து வந்த ஓர் அம்பு இரண்டில் ஒரு பறவையை வீழ்த்தியது. உடனே இன்னொரு பறவை இறந்த பறவை அருகே போய் கண்களில் நீர் பெருக அழுதது. அதை பார்த்து மனம் வெதும்பிய வால்மீகி பறவையை கொன்ற அம்பை எய்திய வேடன் அங்கே வருவதை பார்த்து அவனிடம் கோபமாக பேசினான். ஆனால் அவனுடைய பேச்சு தத்துவமும் கவித்துவமும் நிறைந்திருந்தது. அதை தற்செயலாக அங்கே வந்த நாரதர் கேட்க நேர்ந்தது. இவன் காவியம் படைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை அவர் புரிந்து கொண்டார். வால்மீகியிடம் சென்றார். அவனுடைய முகம் பொலிவிழந்து சோகமாக இருப்பதை பார்த்தார். ஏன் வருத்தம் என்று பரிவாக கேட்டார். ஜோடியாக இருந்த இரு பறவைகளில் ஒன்று கொல்லப்பட்டதும் அடுத்தது சோகத்தில் துடித்து கொண்டிருந்த காட்சி அவனுடைய நெஞ்சில் அப்படியே உறைந்து போனது. உலக மக்கள் ஏன் சுயநல மிக்கவர்களாக இருக்கிறார்கள்? யாருக்கும் பிறரை பற்றி எந்த அக்கறையும் கவலையும் இல்லையே. இந்த உலகில் குணவான் ஒருத்தர் கூடவா இல்லாமல் போய்விட்டார் என்று கேட்டு கண்ணீர் பெருக்கினான். நாரதர் அவனை அப்படியே தழுவிக்கொண்டு, இருக்கிறான். அவன் பெயர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, தசரதனின் புதல்வன். அவனுடைய பெயரைத்தான் சுருக்கமாக நீ இதுவரை ராம ராம என்று ஜபித்துக் கொண்டிருந்தாய். அவருடைய கதையை சொல்கிறேன் கேள். ஒரு வேடனை நீ கோபித்து திட்டியதே ஒரு அழகிய கவிதையாக இருந்ததே. உன்னால் இந்த ராமனின் வாழ்க்கையே ஒரு காவியமாக படைக்க முடியும். அது ராமாயணம் என்று அழைக்கப்படும். நீ எழுதிய அந்த காவியத்தை நீ ராமனின் பிள்ளைகளான லவன் குசனுக்கும் சொல்லும் காலம் வரும் என்று நெகிழ்ந்து சொன்னார். கூடவே ராம காவியத்தை சுருக்கமாக வால்மீகி மகரிஷிக்கு கூறினார். இதன் மூலம் ராமாயணத்தை உலகுக்கு தரும் பொறுப்பை நாரதர் மேற்கொண்டார்.
அடுத்த பதிவில் நாரதரின் மற்றும் ஒரு சிறப்பான கதையை பற்றி கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.